அலெக்ஸ் நாலி. இந்த வீடியோவில் என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா வந்து எச்ஐவி தொற்றை பற்றின ஒரு சம்பவம் தான் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பதிலே பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ தான் ஃபியூச்சரில் ஒரு வீடியோஸ் உங்களுக்கு பார்க்கக்கூடியதாக இருக்கு. பாகிஸ்தானில் சிந்து மாநிலத்தில் வந்து எச்ஐவி தொற்றுக்கு கூடுதலானவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அதாவது இதில் அதிகம் யார் பாதிக்கப்பட்டிருக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா வந்து 12 வயதுக்குட்பட்ட சிறுவர்கள், அதாவது 12 வயதுக்குட்பட்ட சிறுவர்கள் தான் இதாக அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. எப்படி பாதிக்கப்பட்டிருக்கிறாங்கன்னா வந்து இதுக்கு காரணம் வந்து ஒரு டாக்டர், ஒரு வைத்தியர் தான் இதுக்கு காரணம். எப்படின்னா வந்து அவர் பயன்படுத்தின ஊசியை திரும்ப திரும்ப பயன்படுத்தினதால தான் இந்த எச்ஐவி தொற்று வந்து அதிகமாக சிறுவர்களுக்கு பரவ இருக்குது. ஆகவே இந்த சம்பவம் ஏன் சொல்கிறேன்னா வந்து நாங்களும் விழிப்புணர்வோடு இருப்போம். அதாவது எங்கே போகிறோம்னாலும் இந்த எச்ஐவி தொற்றுக்கு சாத்தியமான அனைத்து விடயங்கள்லையும் வந்து நாங்கள் விழிப்புணர்வோடு இருந்தோம்னா வந்து இந்த மாதிரி விஷயங்களை வந்து நாங்கள் தவிர்த்து கொள்ளலாம். அது பாகிஸ்தான்லேயே தானே நடந்திருக்கு, இங்கே எங்கே நடக்க போகுது அப்படின்னு யோசிக்க வேணாம். அதாவது எந்த இதுலேயும் எந்த டைம்லையும் என்னமும் நடக்கும், அதை சுற்றி நாங்கள் விழிப்புணர்வோடு இருப்போம். எந்த எங்கள் டாக்டர்ஸ்ட்ட போனாலும் எங்கே போனாலும் இந்த எச்ஐவி தொற்றுக்கு சாத்தியமான அனைத்து விடயங்களில் நாங்கள் ஈடுபடுற போதும் கவனமாக இருப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கட்டாயமாக ஷேர் பண்ணுங்கள். அதாவது இதை விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்காக வந்து கட்டாயமாக ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துலேயே பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபியூச்சரில் வர வீடியோஸ் உங்களுக்கு உடனே பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஸ்டே டியூன் கைஸ்.